உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கை விசாரிக்கும் மூன்று நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பி ஆர் கவாய், பி எஸ் நரசிம்மா, பி கே மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த புதிய அமர்வானது வரும் 25ஆம் தேதி விசாரிக்கும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது காவிரியில் உடனடியாக 24,000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கடந்த 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இதனை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழ்நாடு நீதிபதிகள், தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் வந்து முறையிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து உடனடியாக புதிய அமர்வு மற்றும் தேதி அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் நேற்று மாலை இந்த வழக்கானது 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான அமர்வு அமைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீதிபதிகள் பி ஆர் கவே, பி எஸ் நரசிம்மா, பி கே மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு காவிரி வழக்குகளை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அதாவது காவிரியில் வழங்கப்பட வேண்டிய எஞ்சிய நீரின் நீரை வந்து உடனடியாக தமிழகத்திற்கு வழங்குவதற்கு போதிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாதிட வேண்டி உள்ளது. ஏற்கனவே ஜூன் ஜூலை மாதங்களுக்கு 28 TMC பற்றாக்குறை இருந்தது. அதே போன்று ஆகஸ்ட் மாதத்திற்கு வழங்க வேண்டிய 45 TMC தண்ணீரையும் உடனடியாக திறந்துவிட உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும். அதன்படி குறைந்தது காவிரியில் வினாடிக்கு 24,000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க இருக்கிறது. பிருந்தா, உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கை விசாரிக்கும் மூன்று நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பால்முருகன்.